قال الله سبحانه وتعالى في كتابه الكريم والقرآن المجيد إنما أموالكم وأولادكم فتنة صدق الله العظيم வேதான எல்லாருக்கும் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பல்வேறு நியமத்துக்களை நமக்கு வழங்கியிருக்கிறார். அந்த நியமத்துக்களில் முக்கியமானது ஒரு நியம குழந்தை பெற்று குழந்தை பாக்கியத்தை அருள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அது அருள் என்று எப்போது கூறியவரும் என்றால், குழந்தை இல்லாதவர்களிடத்தில் நாம் கேட்டு பார்த்தால் தெரியும். 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் திருமணத்திற்கு பிறகு குழந்தை இல்லாதவர்கள், ஏறாத மருத்துவமனைகள் இல்லை, போகாத ட்ரீட்மெண்ட்டுகள் இல்லை, எங்களுக்கு ஒரு குழந்தை பெற்று கிடைத்து விட்டால் போதும் என்று சொல்வார்கள். அல்லாஹ் அதைத்தான் நாடியவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகிறோம் என்று சொல்கிறார். அது அன்பளிப்பு, நேமத்து, அறக்குறை, கண் குளிர்ச்சி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் சில பொறுப்புகளையும் வைத்திருக்கிறார். அவர்களை நேரான பாதையிலே மார்க்க சிந்தனையோடு அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும். நமக்கு எப்படி நம் முன்னோர்கள் மார்க்கத்தை கொடுத்து வளர்த்து நம்மை தீன்தாரிகளாக அமர்த்தி இருக்கிறார்களோ, அதே கடமை நமக்கு உண்டு. நம் சந்ததிகளும் தீனோடு வளர்த்து வாழ வேண்டும் என்று பள்ளிக்கூடத்தில் டீச்சர் கேட்டது, குழந்தைகள் எல்லாம் பார்த்து நீங்க வருங்காலத்தில் என்ன வாங்குவீங்க? ஒரு குழந்தைய ஒன்று சொன்னது, அப்துல் கலாம் ஆகப்போகன்னு சொன்னது, நேருவாக போகன்னு சொன்னது. ஒரு குழந்தையும் சொல்லிக் கொண்டிருந்தது, இன்ஜினியர், டாக்டர்னு சொல்லும் போது, ஒரு குழந்தை நான் சஹாபியாக ஆக போகிறேன் என்று சொன்னது. போய் சஹாபின்னு அந்த டீச்சர் கேட்டது, சஹாபின்னு எங்கள் முக்கோளுக்கு நாங்கள் படிச்சு கொடுக்குறோம், அவங்கள மாதிரி ஆகணும்னு எனக்கு ஆசை என்று அந்த குழந்தை சொன்ன உடனே அந்த டீச்சர், எதிரமாக படிச்சிருக்கிறோம், இவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, சஹாபினா யாருன்னு ஆய்வு செய்ய ஆரம்பித்தது. சஹாபாக்களின் வரலாற்றை படித்தது, அவர்கள் நீதத்தை படித்தது, அவர்களுடைய ஒழுக்க மாண்புகளை படித்தது. அந்த புத்தகத்தை கீழே வைத்ததோ இல்லையோ, அந்த டீச்சருக்கு மனம் மாறி போயிடுது. இஸ்லாத்திற்குள்ளே அந்த டீச்சர் இணைந்து போனார் என்று நாம் செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஒரு குழந்தையின் வார்த்தை, நான் சஹாபியாக போகிறேன் என்று வார்த்தைக்கு பின்னாலே இது நடந்தது என்று நாம் படித்திருக்கோம். நம்ம குழந்தைகளிடத்தில் நான் என்னவாக போகிறேன் என்று, குழந்தை பருவத்தில் நான் வழியாக போகிறேன், நான் இறைநேசனாக போகிறேன், ஒரு சஹாபியாக போகிறேன் என்கிற அந்த சிந்தனை மட்டும் வளர வேண்டும். இன்றைக்கு குழந்தைகள் எல்லாம் வழிமாறுகின்றன, அவர்களெல்லாம் வருங்காலத்தில் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகள், இந்த சமுதாயத்தினுடைய நாளைய முதுகெலும்புகள் அவர்கள். அவர்கள் மார்க்க சிந்தனை மொழு அவர்கள் வளர்த்து எடுக்கப்பட வேண்டும், வார்க்கப்பட வேண்டும். பெரியவருக்கு பேரு பக்தியாரே காக்கின்னு சொல்லுவாங்க. அரபு உருந்து அந்த ஹிந்தி மொழியில காக்கினா ரொட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அவர் பேரு பக்தியார் காக்கின்னு ஏன் இந்த பேருக்கு பின்னாலே ரொட்டின்னு வார்த்தை வந்திருக்குது என்று நாம் படிக்கிற போது, சிறு குழந்தையாக இருக்கிற போது அவருடைய தாயார், நீ எது கேட்டாலும் அல்லாட்ட தாப்பா கேட்கணும், முதல்ல நீ அல்லாட்ட கேளு, அல்லாட கேட்டு அல்லாட கொடுப்பான் என்று ஒரு பாடத்தை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தை விளையாடும் விளையாட முடிச்சு வீட்டுக்குள்ள வந்த உடனே முகம் காலங்களை எல்லாம் ஒரு செய்துவிட்டு முசல்லாவை போட்டு, யாரெல்லாம் முடிஞ்சே ஹானே தேதோ, யாரெல்லாம் எனக்கு உணவு கொடு என்று கேட்டு, இந்த அம்மா எப்படி என்ன செய்யும்னா, இந்த முன்னோட்டு துவா செஞ்ச உடனே வீட்டில் இருக்கக்கூடிய ரொட்டியை சமைத்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுருவான். கேட்ட உடனே இங்கே ரொட்டி இருக்கிறது எடுத்து சாப்பிடும். நாள் போட அந்த குழந்தையின் மனதில் ஒரு பதிவு இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் கேட்டால் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். முதல்ல அல்லாண்ட தான் கேட்கணும், யாருக்கும் நாம் தேவையாக கூடாது, முதல்ல அல்லாண்ட என்ற அந்த சிந்தனையோட பதிவாகும். ஒரு நாள் அவருடைய தாயார் வெளியே சென்றவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வர முடியவில்லை, அவர்களுக்கு ஒரே கவலை, குழந்தை வளமை போல வெளியே போய்விட்டு வீட்டுக்குள்ளே வரும், முகம் கால்களை எல்லாம் கழுவிட்டு முசல்லாவை போட்டு அந்த குழந்தை இன்றைக்கு யாரெல்லாம் உனக்கு ஹானை தே ஹானா தேதோ, யாரெல்லாம் எனக்கு உணவு கொடு என்று கேட்கும்.
என்று கேட்கின்ற இந்த சூழலில் நான் இதுவரை கொடுத்து காத்திருந்த இறையச்சம் அல்லாஹ்விடத்தில் தேவையாகுதல் என்கின்ற தன்மை என்னவாகும் என்கின்ற சிந்தனையோடு தாய் பதறி ஓடி வருகிறார். வந்து பார்த்தா அந்த குழந்தை ரொட்டி சாப்பிடும், அந்த குழந்தை தொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, அதற்கு ரொட்டி கிடைத்திருக்கிறது. நான் தர நினைத்த இறையச்சத்தை அல்லாஹ் காத்திருக்கிறான் என்கின்ற அந்த சிந்தனையோட்டத்திற்கு பின்னாளில் அவர்களுடைய வரலாற்றிலே ரொட்டியோடு இணைத்து அவருடைய பெயர் வருகிறது என்று நாம் படிக்கின்ற போது அந்த நல்ல ஒழுக்கங்களை தருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இன்றைக்கு நம்மை பார்த்து வளர்கிற குழந்தை இறை சிந்தனையோடு வளருமா என்பது ஒரு கேள்விக்கு உத்தம். இன்றைக்கு வளர்ந்துவிட்ட செல்போன்கள், டிவி சீரியல்கள், நாம் பார்க்கிற பழகுகிற சூழல்கள் எல்லாம் குழந்தைகளோடு வச்சுதான் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் வேறு முறையாக அவர்களுடைய உள்ளங்களில் பதிவாய்க்கொண்டிருக்கிறது. நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவைகளை அந்த குழந்தைகளின் உள்ளத்தில் பதிவு செய்வது நம்மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமானது ஒரு பொருள். முன்னால் வாழ்ந்தவர்கள் அந்த இறையச்சத்தை தருவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், சிரமப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் மிகப்பெரிய மகான்களின் வாழ்க்கைக்கு பின்னணியில் அவருடைய தாய்மார்களின் பெற்றோர்களுடைய அந்த பங்களிப்புகளை நாம் பார்க்க முடிகிறது. எனவே நல்ல சிந்தனைகளை நாம் குழந்தைகளுக்கு தருவதற்கு பல்வேறு வழிமுறைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சம்மர் கிளாஸ் என்று ஒன்று இருக்கிறது. கடகா கோடை காலத்தில் 2 மாதம் ஏதாவது இடங்களில் சம்மர் கிளாஸ் என்று நாம் சேர்த்துக்கொண்டிருக்கலாம். காலையில் 9 மணிக்கு குழந்தைகள் தான் 12 மணி வரை இங்கே விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள். விளையாடுவது ரொம்ப முக்கியம், நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனால் அதில் ஒரு மணி நேரமையாவது ஒதுக்கி அவர்களுக்கு இது போன்ற காலங்களில் நாம் ஏற்படுத்தி இருக்கலாம். மக்தபு மதரசாக்கள் என்று நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் அந்த குழந்தைகளின் வருகை ரொம்ப குறைந்து போயிருக்கிறது. 15 பேர் ஓத வேண்டிய 20 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 6 பேர் 7 பேர் மட்டுமே இங்கே அமர்ந்து ஓதக்கூடிய ஒரு சூழல் குழந்தைகள் இருக்கிறார்கள். காலை நேரத்தில் வருவதில்லை என்பது ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தி. எனவே பெற்றோர்கள் அதற்கு முன்னிலை கொடுத்து பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதை போல மக்தபுகளுக்கு அனுப்புவதற்கு நாம் அதிகம் அதிகம் தயாராக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த தலைமுறைக்கு சேர்க்க வேண்டிய கல்வியை, ஞானத்தை சேர்க்கின்ற நல்ல வாய்ப்பை நமக்கு